கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரன் சிலுவையில் அறையப்படும்படியாக ஜனங்களின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் மீது பாரமான சிலுவையை சுமத்தினார்கள். அந்த பாரத்தை தாங்க முடியாதவராக கிறிஸ்து மயங்கி விழுந்தார். என்னை சுமந்த தோள்கள் மீது இதை கண்ட ஒருவன் வெளிப்படையாக கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறேன் என அறிக்கையிடாத அவன் அவரை விசுவாசித்தான். மீண்டும் அவர் மீது சிலுவையை வைத்தனர். கொல்கத்தாவை நோக்கி அவருடைய துயரமான பயணம் துவங்கியது. அவரோடு கூட தேவ தூதர்களின் படையும் மேலே பின் சென்றது. அந்த துயரமான காட்சியை ஜனங்கள் மட்டுமா கண்டார்கள்? இல்லை, பரலோகம் முழுவதுமே இப்பிரபஞ்சமே பார்த்தது. பிதாவும் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் கண்டனர். அந்த ஜனக்கூட்டத்திற்குள் சாத்தானும் அவனது தூதர்களும் மனித உருவில் நின்று கொண்டிருந்தனர். இயேசுவை பார்த்து பரிகசித்து தலையை துலுக்கி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை என்று கூறியவர்களுக்கு இடையே புகுந்து தேவதூதர்கள் தேவகுமாரனுடைய பாடுகளில் அவருக்கு உதவி செய்திருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் அதை செய்ய கட்டளை பெறவில்லை. அவரை பரியாசம் பண்ணினவர்களை கிறிஸ்து மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்பதை பார்த்த தூதர்கள் ஆச்சரியம் அடைந்தனர். கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றினார்கள். கல்லர் மத்தியில் ஒரு கல்வனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளும் அந்தகாரத்தின் வல்லமைகளும் சிலுவையை சுற்றி வளைந்து கொண்டன. இயேசு சாத்தானின் வல்லமையோடு சிலுவையிலும் போராடி கொண்டிருந்தார். இயேசு தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறார் என்றும், அவனே தேவகுமாரனை காட்டிலும் இப்பொழுது மேலானவனாக இருக்கிறான் என்றும், பிதா தன் குமாரனை தள்ளிவிட்டார் என்றும், அவர் இனி தேவனுக்கு பிரியமான குமாரன் அல்ல என்றும் கூறினான். இப்படிப்பட்ட ஒரு கசப்பான நேரத்திலும் கூட கிறிஸ்து எதிரியின் கொடுமைக்கு தன்னை ஒப்படைக்கவில்லை. எல்லா தீமையின் தூதர்களும் அவரை சுற்றிலும் இருந்தார்கள். எனினும் தங்களுடைய ஸ்தானத்திலிருந்து வெளியேறி தீமையின் தூதர்களுடன் சண்டையிடவோ, தேவகுமாரனை அவருடைய துன்பத்திலிருந்து விடுவிக்கவோ தேவதூதர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அது மிகவும் அந்தகாரமான வேலையாக இருந்தது. பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. தீமையின் தூதர்கள் கிறிஸ்துவை சூழ்ந்தனர். உலகத்தின் பாவம் அனைத்தும் அவர் மீது வைக்கப்பட்டது. அப்பொழுது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தைகள் வெளிரிப்போன அவரது உதடுகளிலிருந்து வெளிப்பட்டன. உண்மையாகவே பிதா குமாரனை கைவிட்டாரா? உலகத்தை சூழ்ந்திருந்த காரிருள் பரலோகத்தின் வல்லமையான ஏதுகரங்களையும் மூடி மறைத்தது. ஆனால் அந்த பரலோக பிதாவின் வருகையினால் பூமி மிகவும் அதிர்ந்தது. கற்பாறைகள் இரண்டாக பிளந்தன. 3 மணி நேரத்திற்கு எதுவும் ஊடுருவ முடியாத காரிருள் இருந்தது. தன்னுடைய கருமையான வஸ்திரங்களால் இயற்கையானது தேவகுமாரனுடைய பாடுகளை மறைத்தது. பரலோக பிதாவானவர் தம்முடைய பரிசுத்த தூதர்களுடன் வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். வேதனையின் விளிம்பில் என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என கேட்ட இயேசுவின் அருகில் காரிருளை போர்த்து கொண்டு பிதா நின்றார். தன் குமாரன் தம்முடைய பிள்ளைகளுக்காக படுகிற பாடுகளை மிகவும் அருகில் நின்று பார்த்த பிதாவின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவருடைய இருதயம் எப்படியெல்லாம் துடித்திருக்கும்? பிரபஞ்சங்களை ஒரு நொடியில் உண்டாக்கக்கூடிய சர்வ வல்லவரால் தன் குமாரனை பாடுகளிலிருந்து விடுவிக்க முடியாமல் தவித்து நிற்கும் அக்காட்சி உங்கள் உள்ளத்தை உடைக்கவில்லையா? அவரால் இயேசுவை விடுவிக்க முடியும், ஆனால் அதை செய்ய மாட்டார், செய்யவும் இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் இருவருடைய நோக்கமும் அவர்களுடைய பாடோ மரணமோ ஜீவனை கொடுப்பதோ இல்லை, உங்களுடைய என்னுடைய இரட்சிப்பு. இதுதான் அவர்களுடைய நோக்கம். நீங்களும் நானும் எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள்! தேவன் உங்களையும் என்னையும் எத்தனை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதற்கு இதை காட்டிலும் வேறு சாட்சி உங்களுக்கு தேவைப்படுகிறதா? அந்த காரிருளுக்குள் பிதாவின் ஒரே ஒரு மகிமையின் ஒளிக்கதிர் ஊடுருவி பாய்ந்திருந்தாலும் கூட அங்கிருந்த அத்தனை பேரும் பஸ்பமாகி இருப்பார்களாம். முடிந்தது என்று சொல்லி கிறிஸ்து தமது ஜீவனை ஒப்பு கொடுத்த போது விழுந்து போகாத உலகங்கள் பாவம் மற்றும் சாத்தானிடமிருந்து
நித்தியத்திற்கும் பாதுகாக்கப்பட்டன. ஏனெனில் அவர்களுக்கான யுத்தம் நடத்தப்பட்டாயிற்று, அவர்களுக்கான வெற்றி பெறப்பட்டாயிற்று. இனி இப்பிரபஞ்சத்தின் பாச பிணைப்பிற்கும் சாத்தானுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. தங்களுடன் ஒருவனாக இருந்த லூசிஃபர் என்ற தூதன் இப்படிப்பட்ட கொடூரமான செயலை தேவகுமாரனுக்கு விரோதமாக செய்ததை நினைத்து தேவ தூதர்கள் பயத்தில் உறைந்து போனார்களாம். அதுவரை அவர்கள் சாத்தான் மீது வைத்திருந்த கொஞ்ச நஞ்ச பாச உணர்வுகளும் பச்சாதாபமும் அந்த நொடியே அவர்கள் இருதயங்களிலிருந்து மறைந்து போனதாம். அது மட்டுமா, தம்முடைய சொந்த ஜனம் பரிசுத்த ஆசாரிய ஜாதி என்று தேர்ந்தெடுத்து ஆதரித்து அன்பு காட்டி வழிநடத்திய யூத ஜனம் இனி தம்முடைய சபை அல்ல என்பதை வெளிப்படுத்த தேவன் கண்ணுக்கு புலப்படாத கைகளால் தேவாலய திரையை மேல் துவங்கி கீழாக இரண்டாக கிழித்தார். கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின் என்ன நடந்தது? தொடர்ந்து படிப்போம். ஆமேன்.